இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பகுதிகளை தன்னிச்சையாக மாற்றும் முயற்சிகளை சீனா கைவிட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா எல்லைப் பகுதியில் தற்போதைய நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றார் முழுமையான படை விலக்கல் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் அளவிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மேலும் இருதரப்பு ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையும் விரைவில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள தத்தமது படைகளை விலக்கிக் கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்தார் அவரவர் எல்லைக்குட்பட்ட ராணுவ நிலைகளுக்கு படைகள் திரும்புவதன் மூலமே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துகளை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்